அனைவருக்கும் வணக்கம். கண்ணா, அடுத்தது வந்து ஒரு துணைப்பாடம் பார்க்க போகிறோம். வேலு நாச்சியார் பற்றி பார்க்க போகிறோம் கண்ணா. இந்த துணைப்பாடத்தில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நுழையும் முன் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிறிது சிறிதாக நமது நாட்டை கைப்பற்றி கொண்டனர். அவர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர்கள் பலர், அவர்களுள் வெற்றி பெற்றவர்கள் சிலரே. வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை. சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு பெரும் வெற்றியே சிறந்தது. விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வாகை சூடிய பெண்களுள் ஒருவரை பற்றி அறிவோம் வாருங்கள். பாருங்கள், யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேலு நாச்சியார் பற்றி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. பாருங்கள், ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார் தாய்மொழி ஆகிய தமிழ் மட்டுமல்லாமல் என்னென்ன மொழியெல்லாம் பயின்றுருக்காங்க கற்றுருக்காங்க அப்படின்னா ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். அது மட்டுமல்லாமல் சிலம்பம், குதிரை ஏற்றம், வால் போர், வில் பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார் வேலு நாச்சியார். யாரை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை. காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்தார். அவர் வந்து அவருடைய கணவர் வந்து இறந்துட்டார். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்களை எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் கோட்டையில் வந்து தங்கி ஒரு படையை வந்து திரட்டுறாங்க. அடுத்தது பாருங்கள், 7 ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலு நாச்சியார் அமைந்திருந்தார். அவரை சுற்றிய அமைச்சர் தாண்டவராயன், தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் எல்லாரும் வந்து அங்கே இருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், நாம் சிவகங்கையை இழந்து எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன. வேலு நாச்சியார் கவலை நிறைந்த குரலில் கூறினார். நம்ம நாட்டை இழந்து 7 வருஷம் ஆயிடுச்சு, 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படின்ட்டு. கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் வெகு நெருங்கிவிட்டது என்றார் அமைச்சர் தாண்டவராயன். அந்த இனிய நாளுக்காகத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்றார் வேலு நாச்சியார். அப்போது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது. மைசூரில் இருந்து ஐதர் அலி அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன் என்றார் வேலு நாச்சியார். அப்போது அறையின் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான். அரசியாருக்கு வணக்கம், மைசூரில் இருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றான். அப்படியா, மகிழ்ச்சி, அவர்களை ஓய்வு எடுக்க சொல், நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்றார் வேலு நாச்சியார். வீரன் வெளியேறினான். ஏற்கனவே வந்து மைசூரில் போய் உதவி கேட்டிருக்காங்க வேலு நாச்சியார். அவங்க வந்து கொஞ்சம் படையை வந்து அனுப்பியிருக்காங்க வேலு நாச்சியாருக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக. மைசூர் ஐதர் அலி அப்படிங்கிற அரசர் வந்து அனுப்பியிருக்காங்க, சரிங்களா. அப்புறம் பாருங்கள், ஐதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றார் அமைச்சர் தாண்டவராயன். எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? ஃபஸ்ட் ஐதர் அலியை வந்து சந்திக்க போகிறாங்க, அப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நாம் இருவரும் ஐதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா? அப்போது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள். அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவராயன். நம் அரசியாரின் பண்பிய உருது மொழியில், ஏன்னா அவங்களுடைய மொழி வந்து உருது மொழி, அவங்களுடைய மொழியில் பேசுனதுனால அந்த ஐதர் அலிக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி, நம்மளுடைய மொழியில் பேசுகிறாங்க அப்படின்னு. நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்றார் சின்ன மருது. ஆம், நமது வீரர்களுடன் ஐதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார் பெரிய மருது. என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவில், எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம் என்றார் வேலு நாச்சியார். அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் காளையார் கோவில் நோக்கி வேலு நாச்சியார் படை வந்து புறப்பட்டது. ஆண்கள் படைவுக்கு வந்து மருது சகோதரர்களும், பெண்கள் படைவுக்கு வந்து குயிலியும் தலைமை ஏற்கிறாங்க. ஆண்கள் பிரிவுக்கு வந்து ஆண்கள் படைக்கு வந்து சின்ன மருது
வந்து பெரிய மருது அவங்களுடைய படையும், பெண்கள் படைக்கு வந்து குயிலி அப்படிங்கிறவங்களும் வந்து தலைமை இருக்கிறாங்க. காளையார் கோவிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே வந்து கடுமையாக போர் நடக்குது. இறுதியில் வந்து ஆங்கிலேயர் படை தோற்று ஓடியது. அரசியார் அவர்களை காளையார் கோவில் நம் கைக்கு வந்து விட்டது, நாம் இப்போது சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்றார் பெரிய மருது. அவசரம் வேண்டாம், இப்போது சிவகங்கை கோட்டைக்குள் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும், அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்றார் வேலுநாச்சியர். வேலுநாச்சியர் வந்து இப்போ உடனே வந்து போக வேண்டாம், சிவகங்கை கோட்டையுடைய கதவுகள் வந்து மூடியிருக்கும், அதை என்னைக்கு திறக்கும் அப்படின்னா விஜயதசமி நாளில் தான் வந்து அந்த கோட்டையுடைய கதவுகள் வந்து திறக்கும், அப்போ வந்து நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போதும் பெரிய காவல் இருக்குமே என்றார் சின்ன மருது. அப்போதும் வந்து பெரிய காவலெல்லாம் போட்டிருப்பாங்க, நம்ம எப்படி போகிறது? விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. நமது பெண்கள் பிரிவினர் கூடைகளில் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்து கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும், ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்றார் வேலுநாச்சியார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து அந்த கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கும், அப்போ வந்து நம்ம படையினரை சேர்ந்த பெண்கள் வந்து உள்ளார போட்டு பூக்கள் கூடைகள் பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உள்ளார ஆயுதத்தை மறைச்சிக்கிட்டு போட்டோம், அங்கே உள்ளார போய் அவங்க தாக்குட்டோம். அந்த தாக்குதலை கேட்டதுக்கப்புறம் நம்ம போய் உள்ளார நம்மளுடைய ஆண்கள் படைப்பிரிவினர் வந்து உள்ளார போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே செய்யலாம் அரசியாரே, இன்னும் ஒரு செய்தி, தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம், அவர் மறுத்ததால் கொன்றுவிட்டார்களாம், அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டுமென்றார் அமைச்சர் தாண்டவராயன். இங்கே பாருக்கண்ணே, இந்த படத்தில் வந்து நடுக்கல் ஒன்று நட்டிருக்காங்க இல்லையா, நடுக்கல் இங்கே பாருங்கள், நடுக்கல் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த கல் வந்து எதுக்கு அப்படின்னா, யார் வந்து போர்க்களத்தில் வீர மரணம் அடைகிறாங்களோ அவங்களுக்காக வந்து இந்த நடுக்கல் வச்சுருப்பாங்க, சரிங்களா. அடுத்தது பாருங்கள், அவருக்கு ஒரு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே, அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சியார். அப்படியே செய்வோம் என்றார் அமைச்சர். விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை. வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுக்கல் முன்பு குதிரையில் இருந்து இறங்கினார் வேலுநாச்சியார். தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுக்கலுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார். அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர். அதுக்கப்புறம் போகிறாங்க பாருங்க, படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது. அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறுபடத்தின் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எரிவதற்கு எரிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி. குயிலி தானே பெண்கள் பிரிவுக்கு இப்போ தலைமை ஏற்கிறாங்க, நான் வந்து உள்ளார போகிறேன், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. அங்கே பாருங்கள், தெரிந்து தெளிவோம், வேலுநாச்சியாரின் காலம் வந்து 1730 96 வரையும், வேலுநாச்சியார் சிவகங்கையை மீண்ட ஆண்டு வந்து 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார் அப்படின்னா வேலுநாச்சியார், சரிங்களா. வேலுநாச்சியார் வந்து ஜான்சி ராணி இருக்காங்கள அவங்களுக்கு முன்பே வந்து இருந்தாங்க, இருந்த ஒரு வீரமிக்க பெண்மணி தான் வேலுநாச்சியார், சரிங்களா. அடுத்தது பாருங்கள், அப்படியே ஆகட்டும் என்றார் வேலுநாச்சியார். குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றனர். சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் வெறும் கூச்சல் எழுந்தது. உள்ளே உயரமாக தீ எறிவது தெரிந்தது. சொன்ன மாதிரி போயிட்டு உள்ளாரையெல்லாம் தீ வச்சிட்டாங்க. நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வேலுநாச்சியார். படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர். ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போரிட்டனர். இறுதியில் ஆங்கில படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது. வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் வீரர்கள். ஆங்கில படை எல்லாமே தோத்து போய் ஓடிடுச்சு, சரிங்களா. இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே என்று கேட்டார் வேலுநாச்சியார். இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே போயிட்டாங்க, குயிலி எங்கே அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியார் கேட்குறாங்க. குயிலி தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டார் என வீரர்கள் கூறினார். தீ தன்னோட உடலில் வந்து தீ வச்சுக்கிட்டு ஆயுத கிடங்குக்குள்ளே வந்து குதிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கு தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஐதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் மீண்டதால் சிவகங்கை மீட்கப்பட்டது. சரியா கண்ணே, இதுதான் வந்து வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட நிகழ்வு. மதிப்பீடு பாருங்கள். வேலுநாச்சியார் ஐதர் அலியின் உதவியை எவ்வாறு பெற்றார்? வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட நிகழ்வை சுருக்கமாக எழுதுக. இதை வந்து நீங்கள் உங்களுடைய சொந்த நடையில் வந்து நீங்கள் எழுதணும். புரியுதா கண்ணே? அடுத்தது பாருங்கள், இலக்கண பகுதி பாருங்கள். நால்வகை சொற்கள். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து தொடர்ந்து நின்று பொருள் தரும். இவ்வாறு பொருளை தருபவை வந்து சொல் எனப்படும். சொல் வந்து ஒரு எழுத்து தனித்து நின்றும் பொருள் தரும், இல்லை பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றும் பொருள் தரும், அதுதான் வந்து சொல் அப்படின்னு சொல்கிற எடுத்துக்காட்டு பாருங்கள். இதெல்லாம் ஒவ்வொரு எழுத்து, இதெல்லாம் ரெண்டு எழுத்து, ரெண்டு எழுத்து, மூன்று எழுத்து, நான்கு எழுத்து. இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து நான்கு வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், குறிச்சொல். ஃபஸ்ட்டு ஒன்றொன்றா பார்க்கலாம். பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் வந்து பெயர்ச்சொல். ஒரு பெயரை குறிச்சதுன்னா அது என்ன வேணாலும் இருக்கலாம். பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல், என்ன பெயர் வேணாலும் இருக்கலாம், குறிச்சதுன்னா அது வந்து பெயர்ச்சொல். அதே மாதிரி வினைச்சொல் பாருங்கள். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் தான் வினைச்சொல். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். வா அப்படிங்கிறது ஒரு செயல், வரது போ எழுதுதலும் ஒரு செயல், விளையாடு அப்படிங்கிறது ஒரு செயல். அடுத்தது பாருங்கள், இடைச்சொல். பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் தான் வந்து இடைச்சொல்ங்கிறாங்க, இடையில் வரக்கூடிய சொல். ஆனால் இடைச்சொல் தனித்து இது வந்து இயங்காது. இப்போ அப்படி இது எல்லாமே வந்து இடைச்சொல், இது வந்து தனித்து வராது, பிற எழுத்தோட வந்து சேர்ந்து வரும். இப்போ தந்தையும் தாயும், மற்றொருவர், திருக்குறளை, இந்த மாதிரி சேர்ந்து தான் வரும். இதுதான் வந்து இடைச்சொல். உரிச்சொல் பாருங்கள். பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி வருவது உரிச்சொல். உரிச்சொல் அப்படின்னா மிகைப்படுத்தி சொல்வது. இப்போ மா அப்படின்னா மாநகரம், நகரம் அப்படின்னாலே பெருசு, இன்னும் மாநகரம் அப்படின்னா இன்னும் பெருசு. சிறந்தது, சால சிறந்தது. இப்போ சிறந்தது அப்படின்னாலே சிறப்பு தான். சால சிறந்தது அப்படின்னா மிகவும் சிறப்பு. இப்போ மிக நன்று, மிக மிக நன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுதான் இன்னும் மிகைப்படுத்தி சொல்வதற்காக சேர்க்கக்கூடிய எழுத்து. அடுத்தது பாருங்கள், கற்பவை கற்றபின். பலவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். பின்வரும் சொற்களில் உள்ள நால்வகை சொற்களை வகைப்படுத்தி எழுதுக. நீங்கள் படித்து நீங்கள் வந்து எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். புரிஞ்சுதா கண்ணே? நாள்தோறும் திருக்குறளை படி, ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது. கீழ்காணும் குரலில் உள்ள இடைச்சொல்லை எழுதுக. சரிங்க, இது எல்லாமே முன்னாடி இருக்கிற அந்த நால்வகை சொல்லையும் படிச்சுட்டு இதை நீங்கள் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், மதிப்பீடு. சொல் வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை வந்து வட்டமிட சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதில் பொருந்தாத சொல் அப்படிங்கிறது படித்தால். இது எல்லாமே வந்து இடைச்சொற்கள். இது படித்தால் அப்படிங்கிறது பொருந்தாத சொல். அதே மாதிரி மதுரை கால் சித்திரை ஓடினான், இதில் வந்து ஓடினான், இதுதான் வந்து பொருந்தாதது. அடுத்தது பாருங்கள், சென்ற வந்த சித்திரை நடந்தது. சென்ற, உங்கள் புக்கில் வந்து சென்றால்னு இருக்கும், சென்றால் வந்த சித்திரை தான் பொருந்தாத சொல். அடுத்தது பாருங்கள், மாநாடு. உங்கள் புக்கில் வந்து மான் இருக்கும், மா ஐ உம் மற்ற, இது எல்லாமே வந்து இடைச்சொல். மாநாடு தான் பொருந்தாதது. சரிங்களா, மாநாடு. உங்கள் புத்தகத்தில் நோட் பண்ணிக்க கண்ணா. அடுத்தது பாருங்கள், குருவினாக்கள். சொல் என்றால் என்ன? சொல் என்றால் என்ன? நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் இல்லையா, பாருங்கள். புரிதக்கணே, இதுதான் வந்து முதல் வினா, முதல் குருவினா. குருவினா ஒன்று எடுத்துக்காட்டு எழுத வேண்டாம், சரிங்களா? குருவினா ஒன்று. அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது குருவினா.
சொற்களின் வகைகளை எழுதுக. சொற்களின் வகைகளை எழுதுக பாருங்க. குருவினா ரெண்டு. அடுத்தது பாருங்க, மூன்றாவது குருவினா, பெயரையும் வினையும் சார்ந்து வரும் சொற்களை எவ்வாறு வழங்குகிறோம்? இங்கே பாருங்க, பெயரையும் வினையையும் சார்ந்து வரும் சொற்கள் இதுதான் குருவினா மூணு. பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும், இது தனித்து இயங்காது. புரியுதா கண்ணே? மூணு குருவினாவை நோட் பண்ணிக்கோங்க. சிந்தனை வினா உங்கள் புக்கில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா கண்ணே? அடுத்தது பாருங்க, மொழியை ஆள்வோம். கண்ணே இதெல்லாம் படிச்சுக்கோங்க, படித்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, கீழ்காண பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்களுள் ஒருவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். 1906 அக்டோபர் 16 சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். இப்போ பாருங்க, வினா பாருங்க, சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? வ.உ.சி. வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார்னு எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டுக்கு. அடுத்தது பாருங்க, வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். பாரதியார். மூன்றாவது, வ.உ.சி. அவர்கள் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? அதுவும் பாரதியார் தான் வரும். ஓகேவா கண்ணே? நாலாவது, வ.உ.சி. அவர்களின் பன்முகத்தன்மை யாது? பன்முகத்தன்மை என்னென்ன தன்மை? வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், இதுலேருந்து இது. நான்காவது, ஐந்தாவது பாருங்க, வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் என்னென்ன மொழி? எல்லாமே புலமை, தமிழிலும் ஆங்கிலத்திலும். ஐந்தாவது, உங்கள் புக்கில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருக்கண்ணே, இடமறிந்து பயன்படுத்துவோம். ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய ரெண்டு சொற்களும் பயன்படுத்துகின்றன. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன், உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு பயன்படுத்தணும். அதே மாதிரி உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு, உயிர்மை எழுத்தாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஓர் ஊ, சரிங்களா? இப்போ இது வந்து உயிரெழுத்து, அதனால் ஓர்னு பயன்படுத்துகிறோம். இது வந்து உயிர்மை எழுத்து, சரிங்களா? நா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து, அதனால் ஒருன்னு சொல்கிறோம். இதுதான் உங்களுக்கு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இவை போலவே உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது, அது அஃதுன்னு சொல்லணும். அதே மாதிரி உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். பாருங்கள், இப்போ இது வந்து உயிரெழுத்துங்கிறதுனால அஃதுன்னு சொல்கிறோம். புரியுதா? இது வந்து உயிர்மை எழுத்துங்கிறதுனால அது அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா கண்ணே? கவனிங்க இப்போ பாருங்கள். ஓ, ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. அப்போ ஓர், இந்த இடத்துல ஓர்னு வரும். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம். அடுத்தது, ஓர் ஒரு இரவும். அப்போ ஓர் இரவும், ஒரு பகலும். அது இல்லாத இடத்தில், அஃது இல்லாத இடத்தில், அஃது அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அடுத்து பாருங்க, அஃது நகரத்துக்கு செல்லும் சாலை. அது அது நகரத்துக்கு செல்லும் சாலை. அது ஒரு இனிய பாடல். அஃது ஒரு இனிய பாடல். அஃது ஒரு இனிய பாடல். அடுத்தது பாருங்க, அகரவரிசை பயன்படுத்துக. அகரவரிசை பாருங்க, பாவரிசை.
பாருங்கப்பா. பழங்கள் பா பா பாரதம், பி பின்னிரவு, பி பீலி. அடுத்தது பாருங்க, பாப்பா பி பி பூ புதுமை, பூமி ஆறு. ஏழு பாருங்க, பே பெண்கள். எட்டு பே பேருந்து எட்டு. ஒன்பது பை பையன். பொதுக்கூட்டம் போ பொதுக்கூட்டம் பத்து. போக்குவரத்து பதினொன்று. பா பாவரிசையை கொடுத்துருக்காங்க கண்ட பாப்பா பிபி. அடுத்தது செயல் திட்டம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, மொழியோடு விளையாடு. இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குங்க. கவனிங்க, எனக்கு எனக்குண்டு எனக்கில்லை, உண்டு இல்லைன்னு சொல்லி வடக்கு வடக்குண்டு, பந்துண்டு, பாட்டுண்டு. அதே மாதிரி வடக்கில்லை, பந்தில்லை, பாட்டில்லை எழுதிக்கணும். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்குக. பாரி வீட்டுக்கு வந்தான், எழிலி வீட்டுக்கு வந்தாள், மாணவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள், மாடு வீட்டுக்கு வந்தது, மாடுகள் வீட்டுக்கு வந்தன. செய்யக்கண்ணே. அடுத்து பாருங்க, கட்டங்களில் மறைந்துள்ள நாள் வகை சொற்களை எழுதுக. ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன சொல், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இப்போ பெயர்ச்சொலுக்கு வந்து எடுத்துக்காட்டு குமரன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அடுத்தது பாருங்கள், நம்ம இப்போது வினைச்சொல், பெயர்ச்சொல், வினைச்சொலுக்கு என்னென்னு பாருங்கள். வினைச்சொல், அடுத்தது வினைச்சொல். வினை அப்படின்னா செயல், அப்போ நடக்கிறான். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து செய்தான், இதெல்லாம் வந்து வினை, பெயர்ச்சொல், வினைச்சொல். அடுத்தது பாருங்கள், இடைச்சொல், இடைச்சொலுக்கு பாருங்கள். இடைச்சொலுக்கு வந்து கு, ஐ, இதெல்லாம் வந்து இடைச்சொல், சரிங்களா. மற்று, மற்று, இதெல்லாம் வந்து இடைச்சொலுக்கு குறிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பெயர்ச்சொல் குறிச்சாச்சு, வினைச்சொல் குறிச்சாச்சு, இடைச்சொல் குறிச்சாச்சு. அடுத்தது உரிச்சொல் பாருங்கள், உரிச்சொலுக்கு என்ன அப்படின்னு. உரு, அடுத்தது பாருங்கள், மாநகரம், மாநகரம். உரு மாநகரம், இது வந்து உரிச்சொலுக்கு குறிச்சுக்கோங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். புரியுதா கண்ணே? அடுத்தது பாருங்கள், நிற்க அதற்கு தக. உங்களுடைய பொறுப்புகள் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கலைச்சொல் வந்து தமிழுக்கு ஆங்கில வார்த்தை கொடுத்துருக்காங்க. நாட்டுப்பற்று, கலைக்கூடம், இலக்கியம், மெய்யுணர்வு. ஓகேவா கண்ணே? ஓகே, அவ்வளோதான் இலக்கணம் முடிஞ்சது உங்களுக்கு. இன்றைக்கி வந்து இதில் என்ன உங்களுக்கு வீட்டுப்பாடம் அப்படின்னா, புத்தக பயிற்சி எல்லாம் பண்ணிடணும். இந்த குருவினா மூணு மட்டும் நீங்கள் பாடையேற்ற எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். குருவினா மூணு மட்டும் பாடையேற்ற எழுதி சென்ட் பண்ணுங்கள். மீதியெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய புக்கில் செஞ்சுக்கோங்க. ஓகேவா கண்ணே? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.